வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. சாரீஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2022 இன்றைய முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் அது பொன்னுள்ளாக்கின்றிருக்கிறது. அதில் வேலைவாக்கு என்ற 12,177 பேருக்கு ஊக்கத்தொகையாக சுமார் 1,500 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதில் வேலை பார்த்து இறந்தவர்களுக்கு 150 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வேலை பார்த்த நீண்டகாலமாக வேலையை பார்த்தவர்களுக்கு 591 பேரை பணி நிரந்தரம் செய்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற காரியங்களை இன்றைக்கு துறை செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வலியுறு மாண்பு முதலமைச்சரோடு கலந்து இதற்கான நடவடிக்கையில் கண்டிப்பாக ஒன்றிய அமைச்சரவை நேரில் சந்தித்து இப்படி மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைத்த காரணத்தால் தமிழகத்திலே பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக வலியுறுத்துவோம். அவித அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலிண்ட்ரு அதிகமாக, அதாவது எரிவாயு இணைப்பு அதிகமாக வாங்கியிருக்கின்ற மாநிலம் தமிழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் சிலிண்ட்ரு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், அதனால் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ 30 லட்சம் பேர் இல்லாமத்தே இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 3 லிட்டர் கணக்கு போட்டாலும் 9,000 கேஎல் வருது. இப்போ 2,712 கேஎல் தான் கொடுக்குறாங்க. இதை ஒன்றிய அரசு நம்ம வஞ்சிக்கிறது தான் நினைக்கணும். நம்ம இப்போ அது மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வேணும், பணம் வேணும், சிலிண்டர் வாங்குறதுக்கு. உடனே வந்து சிலிண்டர் மாதிரிலாம் சாத்தியமில்லாத ஒன்று, ஏன்னா அவங்க கீழே வந்து சிலிண்டர் வரணும், அதை போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ சொல்கிறேன், நாடாளுமன்றத்தில் எம்பியில் குரல் கொடுக்கலாம். அதாவது இப்போ தான் சம்மந்தமாக இன்னைக்கு ரெண்டாயிரம் குறைச்சதுனால தான் ஏற்கனவே எடுத்தாலும் கடிதம் எழுதுனா அது பதில் இல்லை. இப்போ ரொம்ப குறைச்சதுனால இப்போ எல்லா பக்கமே பேனா நேற்றைக்கு கூட எதிர்கட்சி, இப்போ ஏற்கனவே மாண்பு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதியிருக்காரு, கோரிக்கை வச்சுருக்காரு. நேராக போனால் கூட தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவங்களும் ஒரு 70 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஊர்க்குள்ள போனால் இதே மாதிரி தான் பிரச்சனை வரும். கேட்பாங்க, ஏன் மண்ணெண்ணெய் வரலைன்னு சொல்லி அவையிலையும் கேட்பாங்க. போனவங்க இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டு வந்திருக்கலாம். எது த இது மண்ணெண்ணெய் பற்றியும் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பல்வேறு திட்டங்களை பற்றி பேசிட்டு வந்திருந்தால் நல்லாயிருக்கு. உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கையாளருக்கு தெரியும், எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்கிறது தெரியும். அதையெல்லாம் உங்கள் யோகத்துக்கே நான் விட்டு விடுகிறேன். தமிழ்நாட்டுடைய நலன் கருதி மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்குது, மண்ணெண்ணெய் கொஞ்சம் கொடுங்க, கோதுமை குறைக்கப்பட்டிருக்குது அதை கொடுங்க, ஏழை எளிய மக்கள் அதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படலாம். இல்லை நம்மளே போக வேண்டியது, முதலமைச்சர்கிட்ட கலந்துக்கிட்டு நான் எங்கள் செக்ரட்டரி எல்லாம் போய் பார்க்கலாம். எப்சி அவங்களுக்கு இதுக்கு எப்சி அரிசிக்கு இதுக்கு சம்மந்தம் கோதுமையெல்லாம் சொல்லிட்டேன். அதனால தான் இப்போ கோதுமை பாஞ்சாயிரம் மெட்ரிக் டன் வேணும்னு சொல்லி நம்ம வட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க. ரெண்டுமே குறைச்சிருக்காங்க, அதாவது மண்ணெண்ணையும் குறைச்சிருக்காங்க, கோதுமையும் குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் வந்து கோதுமை, ஏன்னா வட இந்தியாக்கிற பிற கோதுமை நிறையா தேவை கேட்பாங்க. இது குறைக்கிறப்ப நாளைக்கு கொஞ்சம் இதையெல்லாம் அவங்க வலியுறுத்தி தான் அதுக்காக தான் 5,000 மெட்ரிக் டன் நாங்களே வாங்கலாம், விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாம், வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதை ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கணும், எழுதியிருக்கோம். எழுதியிருக்கோம்.
ஆமாம், அடுத்த அதாவது மே மாதம் தொடங்கி வைக்கிறோம். தருமபுரியும் நீலகிரி அது அவங்க லோக்கல் விவசாயி இல்லை இல்லை, அவங்க விற்றது 17 ரூபாய்க்கு தான் முதல்ல விற்றுட்டு இருந்தாங்க வியாபாரிக்கு. இப்போ நம்ம வாங்குறது 34 ரூபா 50 காசு, நல்ல ரேட்டு நம்ம கொடுக்குற ரேட். இப்போ அதனால் வியாபாரியும் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, 26-27 ரூபாய்க்கு. இருந்தாலும் நம்மளுக்கு போதுமான அந்த ராயி கிடைக்கல தருமபுரி கிருஷ்ணகிரியில். இப்போ எஃப்சிஐயில் அனுமதி வாங்கி கர்நாடகாவிலேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கர்நாடகாவிலேருந்து அங்கே ராயி வாங்கி இப்போ மூவ்மெண்ட்டு பண்ணியாச்சு, எங்கள் நீலகிரிக்கும் தருமபுரி பண்ணியாச்சு. அடுத்த மாதம் 2 மாவட்டங்களையும் தொடங்கி வைக்க போகிறோம். இல்லை அரிசிக்கு போகலாம், அரிசி 2 கிலோ கொடுக்குறோம் வச்சுக்க, 2 கிலோ குறைச்சிட்டு 8 கிலோ அரிசி 2 கிலோ கோதும் அந்த ராயி. அதுக்கு தான் இப்போ ஒரு 6 மாவட்டத்தில் சட்டமன்றத்தையும் கூட அறிவித்தேன். திருவாரூரில் 2500 மெட்ரிக் டன், தஞ்சாவூரில் 2500 மெட்ரிக் டன் தனியார் பங்களிப்போட, அதே மாதிரி கடலூரில் 500 மெட்ரிக் டன், தேனியில் 200 மெட்ரிக் டன், மொத்தம் 2700 மெட்ரிக் டன் தினந்தோறும் அரைக்கின்ற அரிசி நவீன ஆலைகள் போட போகிறோம். அப்போ அரைச்சிட்டு வச்சுங்க, வாங்க வாங்குறப்ப அரைச்சிட்டு வச்சுங்க, நல்ல வர்றப்ப அரிசியை ஏன்னா இப்போ சிஎஸ்டி போட்டுறாங்க தெரியுமில்ல, 25 கிலோ இருந்தாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அதனால தான் நான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறப்ப கூட சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இது பொது விநியோக திட்டம் விலைக்கு விற்கிற பொருள் அல்ல, அதனால் இதுக்கு அனுமதி கொடுக்கின்ற நேரத்தில் நீங்கள் பாக்கெட்டில் போட்டு கொடுத்துக்கலாம், நாங்கள் ஜிஎஸ்டி போட மாட்டோம்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுக்கின்ற நேரத்தில் அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே பாக்கெட் போட்டு கொடுக்கலாம்ங்கிற திட்டம் அரசின் பரிசீலனை. 2020 இல்லையா அதுன்னு சொல்ல முடியாது, தமிழ் இந்தியா முழுது கொண்டு வந்தது கடந்த ஆட்சியில் அவங்க கையெழுத்து போட்டாங்க. பாம் ஆயில் பருப்பெல்லாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்கனவே போட்டாச்சு இல்ல கோரிக்கை. என்ன கிடைக்கல சொல்ல மன்னனையா, நம்ம கேட்டு பார்ப்போம் ஒன்றிய அரச அதே மாதிரி என்னென்ன முடிவுன வாங்க எழுதியிருக்கிறோம். இல்லை அதனால தான் நேராக போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், முதலமைச்சர்கிட்ட கலந்துக்கிட்டு முதலமைச்சர் அனுமதி பெற்று மற்ற மாநிலங்களில் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு சிலிண்டர் அதிகமாக வாங்கிட்டாங்கிறதுனால தான் இப்போ குறைக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் 30 லட்சம் பேர் தான் வாங்க முடியும், 2 கோடி 21 லட்சம் குடும்ப அட்டை இருக்குது, அதில் 30 லட்சம் பேர் தான் சிலிண்டர் வாங்காமல் இருக்கிறாங்க, மற்ற எல்லா பேரும் வாங்கிட்டாங்க. அதனால் அதனால் ஒதுக்கீட சிலிண்டரை வச்சு தான் குறைக்கிறாங்க. முதல்ல 2 மாவட்டத்துக்கு பைலட்டாக கொடுக்குறோம், படிப்படியாக மற்ற மாவட்டத்துக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு. அதான் இப்போ அது அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரவு இருக்கான்னு பார்க்கணும், உற்பத்தி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அதனால தான் இந்த ஆண்டு ஐக்கிய சபை நாடு உணவு திருவிழா இது சிறுதானிய உணவு திருவிழா அறிவித்ததுனால எல்லா நம்ம துறையின் சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் சிறுதானிய உணவு திருவிழா நடத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கோம், சட்டமன்றத்தில் அறிவிப்பா. எது ரெகுலர் பிடிஎஸ் இல்லை பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்களா பார்த்துருப்பீங்களா, நீங்கள் ஒரு நம்ம மீட்டிங்கில் அறிவிச்சிருக்காரு. இப்போ அரிசி இப்போ நம்ம 20 கிலோ கொடுக்குறோம்ல, அது போல் தான் நான் 2 கிலோ குறைச்சிட்டு ராகி கொடுக்குறோம். அதுக்கு சப்சிடி தராங்கல்ல, அதுக்கு சப்சிடி தராங்கல்ல அரிசிக்கு, அதனால இதுக்கு அது உண்டு ராகிக்கு உண்டு. ஒன்று இப்போ ஆட்சிக்கு வந்து இன்னும் 2 வருஷம் கூட ஆகலை, நம்ம உணவுத்துறையில் நான் சொன்ன நிறையா இல்லை நிறையா செஞ்சிட்டா. இப்போ உங்களுக்கு தெரியும் பயோமெட்ரிக் பதிலாம் கூட எண்டு டு எண்டு
என் கமிஷனர் டெண்டர் விட்டாங்க போன மாதம் இந்த மாதம் 21ஆம் தேதி. அதாவது பயோமெட்ரிக்கும் இருக்குது, ஐரைஸோட 35,942 ரேஷன் கடையிலையும் விரைவில் வரப்போகுது. அதுதான் அதையும் முயற்சி வருங்காலத்தில் ஏற்பாடு செய்யும். அப்படியா? நமக்கு அலாட்மெண்ட் படி தான் நமக்கு 8,530. இல்லை இல்லை, அந்த மூணு மாவட்டத்தில் கோதுமை இருப்பு இருக்குது, இருந்து கொடுக்காம இருக்கான்னு சொல்கிறார். இல்லை இல்லைங்க, அதை நம்ம வந்து அலாட்மெண்ட் படி தான் கொடுக்கணும். அது பஃபர் ஸ்டாக் இருக்குது, பஃபர் ஸ்டாக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் செக் பண்ணிவிட்டு அதை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் அப்படி இருக்கான்னு இப்போவே இல்லை. அதாவது நீங்கள் வீட்டு விழுப்புரத்தில் 1006 மெட்ரிக் டன், அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் 728 மெட்ரிக் டன், அதே மாதிரி கடலூரில் 1124 மெட்ரிக் டன் இருக்குது. இது மூணு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீ சொன்ன மாதிரி இருக்குது, இருந்தாலும் அவை ஏன் கொடுக்கலைங்க? நீங்கள் சொல்கிறீங்க 1 கிலோ கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறீங்க. பொதுமக்கள் எவ்வளோ கேட்குறாங்க அதை கொடுக்குறதுக்கு என்ன நாம்ஸ் இருக்கோ அது 1 கிலோன்னு சொன்னீங்க. பஃபர் ஸ்டாக் வச்சுருப்போம் சார், இந்த அலாட்மெண்ட் படி அங்கே கொடுப்போம் சார். அதாவது 300 உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், பப்பர் ஸ்டாக்னு வச்சுருப்போம் எப்போவுமே நிரந்தரமாக தேவை. அதாவது எவ்வளவு அவளுக்கு கொடுக்க வேணுமோ கண்டிப்பாக அதை கொடுப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. இதை நீ சொல்லியிருக்கிறீங்க பொதுமக்கள் தேவையானதுன்னு நிறைய கேட்குறான்னு வச்சுங்க, அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. 1/2 கிலோவில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி எந்த கடையும் சொல்லுங்கள் அந்த கடை. இல்லை இல்லை, நீங்கள் பொதுவாக 3 மாவட்டம் சொல்ல வேண்டாம், மென்ஷன் பண்ணி எந்த கடைன்னு சொல்லுங்கள். ஒரு 4-5 கடை சொல்லுங்கள் 3 மாவட்டத்துலேயும். இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி இப்போ கொடுக்க 1/2 கிலோ கொடுக்கான்னு சொல்கிறீங்களே, எந்தெந்த கடையில் அப்படி கொடுக்கான்னு சொல்லி பொதுவான 3 டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறீங்க. எந்த கடையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கடை ஸ்டாக் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் மூவ் பண்ணுறோம். அதை இப்படி நிறைய ஸ்டாக் இருக்குது வச்சுங்க, நிறைய மாடல் தேவை இருக்குது. இப்போ திண்டுக்கல்லே தேவை இருக்குது கோதுமை. நான் போய் தப்போ கேட்டாங்க, ஒட்டத்தூரத்துலேயே கேட்டாங்க, எந்த ஊர்லேயே கேட்டாங்க, என்னோட தொகுதியிலேயே ஒட்டத்துலேயே நகராட்சியில் நான் போய் தப்போ ரேஷன் கடை திறக்கிறப்ப கோதுமை இல்லைன்னு தான் கேட்டாங்க. அப்போ கமிஷன் ஃபோன் பண்ணேன். அப்படி இல்லைப்பா, இல்லை நிறைய பட்ட வேறு மாவட்டத்தில் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கேன், கோதுமை இருப்பு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு நான் மூவ் பண்ணிடுவோம். பார்த்துட்டேன் நீங்கள் அறக்கலான்னு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த கடைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா 4-5 கடைன்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு உரிய நடவடிக்கை இருக்கும். அதை நிறைய நடவடிக்கை எடுத்துக்கணும். கடந்த காலத்தை விட இந்த அதாவது 2 SP இருந்தாங்க, அதாவது கோயம்புத்தூர் அதாவது மதுரையும் சென்னையும் தான் 2 SP இருந்தாங்க. இப்போ நம்ம மதுரைக்கும் அதாவது கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கு 2 SP போட்டோம், 12 DSP. அது இல்லாமல் நிறையா பேர் காவலர் புதுசாக போட்டிருக்கு, இன்ஸ்பெக்டர்லாம் இப்போ வந்திருக்கிற ADGP ஏற்கனவே இருந்த DGP நிறையா கடந்த காலத்தை விட நிறையா வழக்கெல்லாம் போடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கும் கூட 16 மெட்ரிக் டன் விருதுநகரில் காலையில் கைது செஞ்சுருக்காங்க. அதனால் கைது, அதே மாதிரி இந்தியன் ஆயிலிருந்து ED எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து முதலமைச்சரை பாராட்டு சொல்லணும் அப்படின்னார். ஏன்னு கேட்டேன், இந்த கவர்மெண்ட்டு வந்தது பின்னாடி பயோடீசலை நீங்கள் முழுமையாக ஒழிச்சிட்டீங்க, 25% எங்களது டீசல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கணும் சார், அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் கடத்தல் இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, பயோடீசலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எல்லையோ ஒருத்தர் எங்கே இருந்தாலும் சரி கேமராவெல்லாம் மாட்டப்பட்டு நிறையா ரோந்து வாகனங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி நேற்று செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க,
தெரியல. நான் இதே வந்து நீலகிரியில் மட்டும் நல்லா நீலகிரியில் பண்ண போகிறோம். நீலகிரியில் செயல்படுத்திட்டு இருக்காங்க படிப்படியாக இதை பைலட்டை பேர் ராகி ரெண்டு மாடு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி எது அதுதான் சொல்கிறேன் பாருங்க ரெண்டுக்கு தான் சொல்கிறேன் பாருங்க. முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போய் அந்த பெட்ரோலியம் மினிஸ்டரை பார்த்து இல்லை இருக்கிறத நம்ம பிரித்து தான் கொடுக்க முடியும். எந்தெந்த ஏரியாவில் தேவை பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான தேவை அதை பார்த்து கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.